ப்ரோ கபடி லீக் சீசன் 11, அதற்காக நம்மளோட பட்னா பைரட்ஸ் டீம் யாரையெல்லாம் ரீடைன் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க சுதாகர் எம் அண்டு கூடவே இன்னொரு தமிழ்நாடு பிளேயர் அபினன் சுபாஷ் ரெண்டு பேரையும் ஆட்டோமேட்டிக்கா ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இதெல்லாம் இல்லாம இன்னும் எந்தெந்த பிளேயர்ஸும் அவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட்னா பைரட்ஸ் அப்படிங்கிற டீம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்க பிளே ஆஃபுக்கும் குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நாக் அவுட் ஸ்டேஜில் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில விஷயங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்தில் டிஃபென்ஸ் கொஞ்சம் சொதப்பல் இருக்க தான் செஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரெண்டு பிளேயர்ஸை எடுத்திருந்தாங்க. அதாவது இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று மயூர் கடம், இன்னொன்று தமிழகத்தை சேர்ந்த பாபு முருகேசன். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்டு பட்னா பைரட்ஸை பார்க்கும்போது நிறைய தமிழக வீரர்கள் அவங்க ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த வீடியோ முடியும் போது அது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அண்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சது நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 10 ஆக்ஷன்லயே ஒரு சில டிஃபெண்டர்ஸை நல்லா எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணி இருந்துச்சு. இவங்க ரைடர்ஸும் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாதான், பட் இருந்தாலும் டிஃபெண்டர்ஸ் மேலே இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருந்துருந்துச்சு. ஸோ இப்போ இவங்களோட ரிட்டென்ஷனுக்குள்ளே வருவோம். ஸோ பிகேஎல் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இவங்க மூணு பிளேயர்ஸை என்ஐபியாக சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மூணு நியூ யங் பிளேயரையும் அப்படியே ரீட்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இப்போ அவங்க இருக்காங்க. ஸோ அது கட்டாயம் இல்லைனாலும் அவங்க ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா குணால் மேத்தா அப்படிங்கிற ஒரு ரைடர். ஸோ அவரை வந்து கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. அது இல்லாம இன்னும் ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த டிஃபெண்டர் அபினந்த் சுபாஷ் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர். ஸோ அவரை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க டிஃபெண்டர். அவர் இல்லாம இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ இவர் தான் ஸ்டாரு. இவர் என்ஐபியா இல்லைனாலும் பட்னா பைரட்ஸ் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் ஆக்ஷனுக்குள்ள வந்தாருன்னா சரியான ரேட்டுக்கு போவாரு. நம்ம சுதாகர் எம் தான். ஸோ அவரையும் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த மூணு பேரும் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டென்ஷன் இவங்களுக்கு பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும். இவங்க மூணு பேரையும் என்ஐபியா சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க பிகேஎல் சீசன் 10. ஸோ அதனால இவங்க மூணு பேரும் ஆப்வியஸ் சாய்ஸா இருப்பாங்க ரிட்டென்ஷனுக்கு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன். இது இல்லாம ரைடர்ஸ்ல யாரையெல்லாம் ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சச்சின் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டன்ஷனா இருக்கும். சச்சின் தன்வர் அண்ட் பட்னா பைரட்ஸ் இப்ப பிரிக்க முடியாத உறவாயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சச்சின் வந்து பட்னாக்காக கொடுத்துட்டு இருக்காரு. சச்சின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியான ஒரு ஆளு, கன்சிஸ்டண்டா ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஆள் கிடையாது அப்படின்னாலுமே அவரால் டீமை சூப்பராக கோஆர்டினேட் பண்ண முடியும். ஒரு கேப்டனாகவும் சரி அந்த டீமில் சூப்பராக ரைடிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணி டீமை ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். ஸோ அதனால் நம்மளோட சச்சின் தன்வர் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். அதை தொடர்ந்து இன்னொரு பிளேயரை அவங்க ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா சந்தீப் குமார் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் இருக்காரு. ஸோ அவர் பிகேஎல் சீசன் 10 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர். ஸோ அந்த சந்தீப் குமாரையும் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க, கண்டிப்பாக அவரை வந்து ரீட்டைன் பண்ணலாம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ரைடர்ஸையும் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே மேபி மஞ்சித் கூட போகலாம். பட் மஞ்சித் என்னை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் கிடையாது. மஞ்சித் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் பிடிச்சி வைக்கிறாரு. ஸோ அவரை மேபி ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணலாம், பெருசாக ரேட்டுக்கு போக மாட்டார். ஸோ மஞ்சித்தை ரிலீஸ் பண்ணுறது தான் நல்ல சாய்ஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா. பட் பட்னா மேபி மஞ்சித்தை கூட கான்சன்ட்ரேட் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஸோ ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் தன்வர் அண்டு சந்தீப் குமார் அப்படிங்கிற ரெண்டு பிளேயர்ஸ் மட்டும்தான். மேபி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சித் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது இல்லாமல் நாம் வந்து டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா டிஃபென்ஸில் இந்த பிளேயரை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஸ்டியன் ஹூடா. ஸோ கிறிஸ்டியன் ஹூடாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருந்தப்போவே இந்த சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர் தான். டெல்லியே அவரை ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கேள்விக்குறி. பட் இங்கே வந்து பட்னாவுக்கு வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக கிறிஸ்டியன் ஹூடா வந்து ஒரு பக்காவான சாய்ஸாக இருப்பார் ரிட்டன்ஷனுக்கு. ஸோ இந்த கார்னர் ரைட் கார்னரை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் கார்னரையும் ரீட்டைன் பண்ணோம்ல அன்கீத். அன்கீத் ஒரு டெபியூட்டட் சீசனில் பட்னாவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால்
ரன்கீத்தும் ஒரு சூப்பரான சாய்ஸ், ரிட்டன்ஷனுக்கு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். பிகேஎல் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப யங்கான ஒரு டிஃபென்ஸ் யூனிட்டாக தான் இருந்திருந்தாங்க, பட் இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ அதனால் அன்கீத் அண்ட் கிறிஸ்டன் ஹூடா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இவங்களோட டிஃபென்ஸில் ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும். இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் வேற யாரையெல்லாம் ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்த பாபு முருகேசன் அண்ட் மயூர் கடம். மயூர் கடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான், பெங்களூர் புல்ஸில் இருந்திருக்காரு, பட் அவர் வந்து பிகேஎல் சீசன் 10 ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆன ஒரு பிளேயராக இருந்தார். பட் இருந்தாலும் இவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க, இவர் எக்ஸ்ப்ளோசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மயூர் கடமும் சரி பாபு முருகேசனும் சரி கவரை பொறுத்த வரைக்கும். அதனால் ரெண்டு பேரையும் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எடுத்திருந்தாங்க, பட் அவங்களுக்குலாம் அவ்வளோவா வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்க ஆல்ரெடி இந்த டீம்லேருந்து இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட் ஆகி வெளியே போயிருந்த இன்னொரு தமிழக வீரரான சஜின் சந்திரசேகர், ஸோ அவரையும் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அஞ்சு டிஃபெண்டர்ஸ் சஜினை ஏன் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஜின் அவங்க ஆல்ரெடி ரீட்டைன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க பிகேஎல் சீசன் 10க்கு, இன்ஜுரி காரணமாக அவரால் ப்ளே பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதனால் வெளியே போயிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கேப்டனாக இருந்த நீரஜ்குமாரும் வெளியே போயிருந்தாரு. ஸோ நீரஜ்குமாரும் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அது வேறு விஷயம். பட் சஜின் சந்திரசேகரை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ சஜின் ஒரு பக்காவான சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளேயர்ஸ், கிறிஸ்டன் ஹூடா, அன்கீத், பாபு முருகேசன், மயூர் கடம் அண்ட் கூடவே சஜின் சந்திரசேகர், இந்த அஞ்சு பேரை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. அண்ட் இந்த டிஃபெண்டர்ஸ்லாம் இல்லாமல் நான் இன்னொரு டிஃபெண்டரை மறந்துட்டேன், தியாகராஜன் யுவராஜ் அப்படிங்கிற தமிழக வீரர். ஸோ அவரையும் மேபி ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்காக சொல்லலை, ஸோ இவங்க எல்லாமே டேலண்டட், ஆல்ரெடி பட்னா வந்து ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால இவரையும் மேபி ரீட்டைன் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இவரும் ஒரு ரிட்டன்ஷன் ஆப்ஷன் தான், ஸோ எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக வச்சுக்கோங்களேன். இவர் இல்லாமல் மற்றவங்க நிறைய பிளேயர்ஸை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க நிறையவா, ஏன்னா நிறைய ரிட்டன்ஷன்லேயே சொல்லிட்டேன். இவர் இல்லாமல் மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் இவங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்குவாடில் 22 பேர் இருக்காங்க, அதில் நான் ஆல்ரெடி 3 NYP-யை சொல்லிட்டேன், 2 ரைடரை சொல்லிட்டேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 டிஃபெண்டர்ஸ் வரைக்கும் சொல்லிட்டேன். இதெல்லாம் இல்லாமல் மிச்சம் இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, ராகேஷ் நர்வால், மஞ்சித் அப்படிங்கிற பிளேயர், மகேந்திர சௌத்ரி, அர்பித் சரோகா அப்படிங்கிற ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்த பிளேயர், முன்னாள் தமிழ் தலைவாஸ் பிளேயர், அவரெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. தீபக் குமார், ரோஹித், டேனியல் ஓதியாம்போ, எல்லாம் சீசன் பை சீசனாக பட்னாவால் எடுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ அவரெல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது மட்டும்தான் பட்னா பைரட்ஸ் இந்த சீசன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷனில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ரைடர்ஸ் பேக்கப் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த டீம் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நல்ல டிஃபெண்டர்ஸ் இவங்க டீம்லேயே இருக்காங்க, அதுக்கு பெருசாக செலவு பண்ண தேவையில்ல. ஒரு சின்ன பேக்கப் ரைடர் மட்டும் எடுத்தாங்கன்னா இவங்களோட ஸ்குவாடு ஃபிக்ஸ் ஆகிடும்.